இந்த மண்ணின் பூர்வீகுடி மக்களாக இருக்கிற தமிழர்கள் ஒரு கோடி பேர் வேலை வாய்ப்புள்ள உலகத்தில் பதிவு செய்து விட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் காத்திருக்கின்ற போது மத்திய அரசின் உத்தரவுக்கு பணிந்து 2016 கொண்டு வந்த ஒரு மோசமான அறிவிப்பு தமிழ் சமூகத்தின் இளைஞர்களின் வேலை வாய்ப்பு உரிமையை பறித்து படுபாதாளத்தில் தள்ளி இருக்கிறது. அந்த உத்தரவை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தளபதி என்ற ஸ்டாலின் அவர்கள் முதலாவது ரத்து செய்ய வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைக்கிறேன். அதோடு மட்டுமல்ல, தொடர்ச்சியாக இன்றைக்கு டிஎன்பிசியினுடைய தேர்வுகளில் தமிழில் எழுத தெரியாதவர், படிக்க தெரியாதவர், பேச தெரியாதவர் எல்லாம் இன்றைக்கு இந்த மாநிலத்தில் எந்த அலுவல் பணிகளை அவர்கள் மேற்கொள்வார் என்கிற ஒரு குறைந்தபட்ச நியாயத்திற்கு கூட பதில் கூற மறுத்திருக்கிறது கடந்த கால அரசு. நான் கேட்கிறேன், முதல்நிலை பணியில் இருந்து இந்த மக்களுக்கு சர்வீஸ் செய்யக்கூடிய அந்த அதிகாரிகள் இந்த மக்களின் வாழ்வுரிமையை குறித்து, இந்த மக்களின் பண்பாட்டை குறித்து, இந்த மக்கள் கலை பண்பாடு நாகரிகம் தொன்மையில் வரலாறு சமூக நீதி கோட்பாடுகளை குறித்து எல்லவும் புரிதல் இல்லாத அதிகாரிகளுக்கு பதவிகள் வழங்கப்பட்டால் இந்த மண்ணின் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய, கடகோடி மக்களுக்கும் கிடைக்க வேண்டிய அரசின் நலத்திட்டங்கள் எப்படி போய் சேரும் என்பதை கவனத்தில் கொள்ளாத அரசு செய்த, கடந்த கால அரசு செய்த தவறை தமிழக முதல்வர் திருத்த வேண்டும் என்கிற வேண்டுகோளை இந்த நேரத்திலே நான் முன்வைக்கிறேன். பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் முதலில் கூறியதற்கு ஒரு விளக்கம். மனிதவள மேலாண்மை துறை மாண்புமிகு முதலமைச்சர் அந்த தலைப்பை மாற்றி முன்னாள் பர்சனல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் வாரியத்தின் துறையில் ஒரு ஆய்வை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். கடைசி 7 ஆண்டுகளில் இல்லை 10 ஆண்டுகளில் எந்தெந்த அரசாணையின் அடிப்படையில், எந்தெந்த சட்டத்தின் அடிப்படையில், எந்தெந்த பொது நிறுவனத்தின் திட்டங்களின் அடிப்படையில் மாற்றத்தினால் தமிழர்களை தவிர வேறு மாநில உறுப்பினர்களுக்கு இல்லை நபர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கப்பட்டது, அதை எந்த ஜியோவால் வந்தது, எந்த ஆர்டரால் வந்தது, எந்த விதிமுறை மாற்றத்தால் வந்தது அப்படின்னு முழுமையாக ஆய்வு செய்து அதை முற்றிலும் மாற்றி இன்னுமே அதை தவிர்க்கிறதுக்கு முதலமைச்சர் ஒரு நிமிஷம் முடிச்சார் ஆதரவால் அது செய்ய இருக்கிறோம். ஒன்று. ரெண்டாவது, ஏற்கனவே வெள்ளை அறிக்கை வெளியிட இருக்கிறோம். மாண்புமிகு உறுப்பினரிடம் என்னென்ன தகவல் இருக்கோ, என்னென்ன கோப்பு இருக்கோ அனைத்தையும் என்னிடம் கொடுக்குமாறு நான் உங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். அது அனைத்திலையும் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறுகிறேன். நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே.